இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.37 17 அடி நீளமுள்ள ஒரு ஏணி ஒரு சுவரின் மீது சாய்ந்துள்ளது. சுவரை ஏபின்னு எடுத்துக்கிறேன். சுவற்றோட அடி வந்து எக்ஸ், சுவற்றின் உயரம் ஏபி சுவரின் உயரம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து ஏசி வந்து ஏணி, ஏணியோட நீளம் வந்து 17 அடி. கொடுக்கப்பட்ட தகவலின்படி தரை ஏணி, பிசி வந்து தரை, ஏசி வந்து ஏணி, ஏபி வந்து சுவர், தரை ஏணி செங்குத்து சுவர் இந்த மூணும் சேர்ந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குது. சுவரோட அடியிலிருந்து ஏணி அடிமுனை வரை உள்ள தூரம், இங்கேருந்து இங்கே வர உள்ள இந்த தூரம் எப்படி இருக்குன்னா, ஏ உள்ள தூரம் ஏணியின் மேல்முனை சுவரை தொடும் உயரத்தை விட 7 அடி குறைவு. அதாவது இந்த ஏபி சுவரோட நீளம் இருக்குல்ல, அதிலிருந்து 7 அடி கம்மியாக இருக்குது. அப்போது பிசி என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 7. கொடுக்கப்பட்டவங்களேருந்து எழுதிட்டேன். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஏபி அதாவது சுவரின் உயரம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ், இது செங்கோணம் முக்கோணம்ங்கிறதுனால பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணுறோம். அப்போ கர்ணம்னா ஏசி, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி எக்ஸ் மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர். 17 ஸ்கொயர்னால் 289 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14 எக்ஸ் ப்ளஸ் 7 ஸ்கொயர். 289 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14 எக்ஸ் ப்ளஸ் 49. எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ 0 ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14 எக்ஸ் ப்ளஸ் 49 ப்ளஸ் டம் இங்கே வரைச்சா மைனஸ் ஆகும், மைனஸ் 289. 0 ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14 எக்ஸ் கழிச்சிங்கன்னா மைனஸ் 240. லைனாக எழுதிக்கோங்க. 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14 எக்ஸ் மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. ரெண்டால் வகுத்துருங்க, ரெண்டோட மடங்கு இருக்கனால. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 2 2 4 0 ஈக்குவல் டு 0. பெருக்குனா மைனஸ் 120 வரணும், கூட்டினா 7 வரணும், 15 8 120. எக்ஸோட கழுவோட அடையாளம் மைனஸுங்கன்னா மைனஸ் பை எக்ஸு. அப்போது எக்ஸ் மைனஸ் 15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 15, எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 8 கிடைச்சா மைனஸ் 8. மைனஸ் 8னா இது ஏற்புடையதல்ல. அப்போ கண்டிப்பாக சுவரின் உயரம் 15 அடியாக தான் இருக்கும்.